ஃபார்முலா 4 கார் பந்தயங்களில் ஆண்களுக்கு நிகராக சூறாவளி வேகத்தில் காரை ஓட்டி அசத்தி வருகிறார் 17 வயது மாணவி. ஃபார்முலா 4 கார் பந்தயங்களில் பங்கேற்கும் முதல் தமிழ் பெண் என்ற பெருமையை தட்டிச் செல்கிறார் பிரியங்கா. கோவை செட்டிபாளையத்தில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட் வேயில் பயிற்சி பெற்று வரும் பிரியங்காவிடம் ஒரு சிறப்பு பேட்டி. என்ன படிக்கிறீங்க? இப்போதான் 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சீங்களா? படிக்கிறீங்களா? முடிச்சிட்டேன். அப்படியா? அப்போ 12th முடிச்சுட்டு இப்போ கேப் இயர் எடுக்கிறேன் ரேசிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஓ, உங்கள் ஏஜ் உங்களுக்கு? 17. சூப்பர். இப்போ பசங்களோட கார் ஓட்டுறீங்க இல்லையா, ஃபார்முலா 4 ஓட்டுறீங்க, பயமா இல்லையா சொல்லுங்கள். இல்லை. எப்படி மற்ற பசங்களாரும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, எப்படி நீ அவங்களோட காம்படி பண்ணுறீங்க? எல்லாம் ஒரே கார் தான், ஒரே ஸ்பீட் தான் போகும். ஸோ நான் ஓட்டினாலும் அவங்க ஓட்டினாலும் ஒரே இது தான். இப்போ நீங்கள் வந்து 18 வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேர்ள், இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த ட்ரைனிங்லாம் எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு இந்த இதானே இந்த ட்ரைனிங் வரணும்னு எப்படி அவங்க ஆசை வந்துச்சு? எனக்கு கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் ரேசிங்கில் ட்ரை பண்ணலான்ட்டு. எப்போ இருந்து இந்த மாதிரி ரேஸ் ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்டீங்க? எனக்கு வந்து லாக்டவுனில் ஃபார்முலா 1 பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் எனக்கு இப்படி எல்லாம் சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த வருஷம் பிகினிங் ஃபெப்ல ட்ரைனிங் பண்ண ஆகுரா கூட. ஸோ அப்போலேருந்து ஐ பின் ட்ரைனிங். அப்பா அம்மா சொல்லலையா? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்தாங்க, எதுக்கு ரேசிங் இல்லான்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே விட்டாங்க. எனக்கு வந்து அவள் எப்படி இதையும் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ண போகிறான்னு தான் ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அவகிட்ட பேசினப்போ அவள் சொன்னால் இதெல்லாம் வீக்கெண்டில் தான் நடக்கும், வீக் டேஸில் நடக்காது. ஸோ நான் வீக்கெண்ட் வந்து ட்ரைனிங் போய்க்கிறேன், வீக் டேஸ் வந்து என்னோடய ஸ்கூல் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அதே மாதிரி அவளும் அப்படி தான் செஞ்சாள். இங்கே வந்தால் இங்கே இருக்கிறப்போ நல்லா ரேசிங் ட்ரைனிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவான், ஸ்கூலில் இருக்கிறப்போ அவளோட அசைன்மெண்ட்ஸ், அவளோட ஹோம்ஒர்க், அவளோட டெஸ்ட்ஸ், அவளோட ப்ரீ போர்டு எக்ஸாமினேஷன் எதாவது எல்லாத்தையுமே அவள் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணி முடித்தான். இப்போ 150 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே இந்த ரேஸ் ட்ராக் ஓட்டுறாங்களே, உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையா? எனக்கு என்னென்னா பயம்னு சொல்ல மாட்டேன், இங்கே வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெக்கானிக்ஸ் எல்லாம் காரை நல்லா பார்க்குறாங்க, மெடிக்கல் ஆம்புலன்ஸும் பக்கத்தில் நிற்கிது இன் கேஸ் ஆஃப் எனிதிங். பட் நான் வந்து அங்கே மேலே நின்றுட்டு பார்த்துட்ருப்பேன். சில சமயம் இவள் ஸ்பின் ஆஃப் ஆகிறப்போ அப்படியே வண்டி ஸ்பின் ஆகும், ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பி ஓட்டிட்டு மேலே போயிடுவாள். சில சமயம் வந்து வண்டி அப்படியே நின்றுச்சுனாக்கா பார்த்துட்ருப்பேன், யார்கிட்டையாச்சும் சிக்னல் பண்ணுவேன், அதுக்குள்ளே அவங்களே வாக்கி டாக்கி வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிடுவாங்க வண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வரைக்கும் அப்படி ஒன்றும் பயங்கிற மாதிரி ஒன்றும் ஆனது கிடையாது. ஸோ ஐ ஃபஸ்ட்டு வந்தப்போ என்னடா இது வண்டி ஸ்பின் ஆஃப் ஆகுதுன்னு தான் இருந்தது. பட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் அவள் மட்டும் கிடையாது, யார் ஓட்டினாலும் அது வந்து ஸ்பின் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி. இல்லை, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நைஸ் திங். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து பசங்களுக்கும் பொண்ணுங்களும் என்ன வித்தியாசமும் இல்லைன்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ எது பசங்க செய்கிறாங்களோ அதே ஈக்குவலாக வந்து பொண்ணுங்க இல்லாட்டி அதுக்கு வேட நல்லாவே செய்கிறாங்க, எல்லா துறையிலையும் சரி, எல்லா லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்லேயும் சரி, எல்லா ஸ்போர்ட்ஸ் அரீனாஸ்லேயும் சரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ இவன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரௌட் ஃபீலிங்காக தான் இருக்குது, எனக்கு ப்ரௌடாக தான் இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, தேங்க் யூ. ரேசிங்கும் போது ப்ரிடாமினெண்ட்லி ஜென்ஸ் தான் இருந்தாங்க. 2018 நம்ம அஹுரா ரேசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எக்ஸ்க்ளூசிவ் விமென்ஸ் ரேசிங் டீமாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது ஒரு 60 லேடிஸ் வந்து ஒரு டிரைவர் செலெக்ஷன் ப்ரோக்ராம் இந்தியா ஃபுல்லாக நம்ம அதை அட்வர்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 60 பேர் லேடிஸ் வந்தாங்க. வந்து அதிலிருந்து ஒரு 12 பேர் சூஸ் பண்ணி டாப்பாக ஓட்டின 12 பேர் எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி 2019 அதிலிருந்து வந்த பேட்ச்லேருந்து ஒரு பொண்ணு மேகா கங்கான்னு சொல்லி அவங்க 2019 ருக்கி நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி பாய்ஸை பீட் பண்ணாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் அது ஒரு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பாய்ஸை பீட் பண்ணி, அதுவும் 1 வருஷம் ட்ரைனிங்லேயே வந்து இருக்கிற பாய்ஸ் எல்லாம் பீட் பண்ணி ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் ருக்கி நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வர்றது. 23க்கான சாம்பியன்ஷிப் கண்டெண்டர்ஸை நம்ம டிரைவர் செலெக்ஷன் ப்ரோக்ராம் டேலண்ட் ஹண்ட்னு சொல்லி நடத்துவோம் வருஷம் வருஷம். அந்த டேலண்ட் ஹண்ட்டில் வின் பண்ணது விமன் செக்ஷனில் நம்ம பிரியங்கா விஜய். பிரியங்கா வந்து ஷீஸ் அ டீனேஜர் அண்ட் ஷீஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன்
டீனேஜ் கேர்ள் டு கெட் இன் டு த ரேசிங் டீம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் தே வர் அபவ் 20 இயர்ஸ். பிரியங்கா பீங் அ டீனேஜர் தர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் ஹர். அவங்களுக்கு ரேசிங்கில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ப்ளஸ் விமன் இன் மோட்டர் ஸ்போர்ட்னு ஒரு மூமெண்ட் எஃப்ஐஏ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறையா சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணாங்கன்னா நிறைய சப்போர்ட் ஃபார்முலா 4, ஃபார்முலா 3, ஃபார்முலா 2 வரைக்கும் கூட அவங்க ஓட்டலாம். ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட்டும் நிறையா கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் விமன் இன் மோட்டர் ஸ்போர்ட் மூவ்மெண்ட்டில் வந்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் அமையலாம்.